ஜெபக்காலம் மூன்றாம் வாரம் வியாழக்கிழமை. அன்பிற்குரியவர்களே, டிசிப்ளின் என்கின்ற ஆங்கில வார்த்தையின் பொருள் நமக்கு தெரியும். நெறிமுறை என்பது அதன் அர்த்தம். நெறிமுறைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றி சரியான முறையில் வாழப்படும் வாழ்வானது டிசிப்ளின்டு லைஃப், ஒழுக்க நெறிக்கு உட்பட்ட வாழ்வு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த டிசிப்ளின் என்கின்ற ஆங்கில வார்த்தையானது டிசிப்ளினா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகின்றது. இதே டிசிப்ளினா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்துதான் டிசைப்பிள் என்கின்ற வார்த்தையும் வருவதாக சொல்லப்படுகின்றது. டிசைப்பிள் என்றால் சீடர் என்று அர்த்தம். அதாவது, நெறிமுறைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றி ஒரு ஒழுக்க நெறிமிக்க வாழ்வு வாழ்வதற்கும் சீடராக இருப்பதற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா வழியாக இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த செய்தி இதுதான். என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள். வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால், என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிட்ட நியமங்களை கடைப்பிடித்தால் நீங்கள் என் மக்களாக, என் சீடராக இருப்பீர்கள் என்பதே இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய செய்தியாக இருக்கின்றது. இயேசு தன் வாழ்வில் சந்தித்த மனிதர்களை இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒரு குழுவினர் அவரிடம் வந்து புதுமைகளையும் நலன்களையும் பெற்றுச் சென்றவர்கள். இப்படிப்பட்டவர்களிடம் இயேசு அதிகமாக நெறிமுறைகள் பற்றியோ சுய ஒருத்தல் பற்றியோ பேசியதாக தெரியவில்லை. இன்னொரு குழுவினர் சீடர்கள், அவரோடு உடன் இருந்தவர்கள். புதுமைகளையும் அற்புதங்களையும் தாண்டி அவரோடு கூட இருந்து அவரை அதிகமாக பின்பற்ற முயற்சி செய்தவர்கள். இப்படிப்பட்டவர்களிடம் இயேசு நெறிமுறை மிக்க வாழ்வையும் சுய ஒருத்தல் முயற்சிகளையும் எதிர்பார்த்தார். என் சீடராக இருக்க விரும்புபவர் தன்னையே மறுத்து என் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் என்றார். அவர்கள் பற்றற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றும் மன்னிப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இப்படிப்பட்ட நெறிமுறை மிக்க சீடர்த்துவ வாழ்வு வழியாகவே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுகொள்ள முடியும் என்பதையும் எடுத்துரைத்தார். அன்பிற்குரியவர்களே, எப்படியும் வாழ்ந்து கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும், கிறிஸ்தவளாக வாழ முடியும் என்று சொல்வது அர்த்தமற்றது. ஆப்பிரிக்காவில் 15 ஆண்டுகளாக பல்வேறுபட்ட கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மறைவரப்பு பணி செய்து வந்த ஒரு மறைப்பணியாளரிடம் ஒரு ஆப்பிரிக்க கிறிஸ்தவர் சென்று, கடந்த 15 ஆண்டுகளாக எங்களது மத்தியில் நீங்கள் ஆற்றிய நற்செய்தி பணி காரணமாக நீங்கள் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட துன்பங்களின் காரணமாக எப்பொழுதாவது இந்த நாட்டை விட்டு உங்களது சொந்த நாட்டுக்கே போய் வசதியாக வாழலாம் என்று நீங்கள் நினைத்ததுண்டா என்று கேட்டாராம். அதற்கு அந்த மறைப்பணியாளர், நீங்கள் சொல்வது உண்மைதான். மொழி, கலாச்சாரம், உணவு முறை இவை எல்லாவற்றையும் விட மக்களின் அணுகுமுறை ஆகியவற்றின் காரணமாக நான் ஏராளமான துன்பங்களை இங்கு அனுபவித்தேன் என்பது உண்மை. இருப்பினும் நான் இங்கிருந்து திரும்பிச் செல்ல வேண்டும் என்று எண்ணியதில்லை. காரணம், நான் இயேசுவின் ரசிகன் அல்ல, அவருடைய சீடன். ஐ ஆம் நாட் எ ஃபேன் ஆஃப் ஜீசஸ், பட் எ டிசைப்பிள் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரசிகனாக இருப்பது எளிது. அவரது புதுமைகளாலும் போதனைகளாலும் கவரப்பட்டு நமக்கும் ஏதாவது கிடைக்காதா என்கிற மனநிலைதான் ஒரு ரசிகனிடம் காணப்படும். ஆனால் ஒரு சீடர் என்பவர் அவர் ஒரு துன்பங்களையெல்லாம் வேதனைகளையெல்லாம் தாங்க தயாராக இருப்பவர். இந்த வேதனைகள் வழியாக தன் வாழ்வின் முழுமையை கண்டுகொள்ள முயற்சிப்பவர் என்று பதில் தந்தாராம். ஜெபம். இறைவா, கிறிஸ்தவ வாழ்வு என்பது
உம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு உம்மிடமிருந்து ஒரு சில நலன்களை பெறுவதோடு முடிந்துவிடும் வாழ்க்கை அல்ல என்பதை உணர்ந்து உம்மை அதிகம் அதிகமாக பின்பற்ற எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.